வணக்கம், நான் டாக்டர் மஞ்சு பிரியதர்ஷினி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிற டாபிக் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தோப்பு கரணம் தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ஸில் அது பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை லேட்டாக ஸ்கூலுக்கு வரா அப்படின்னா, உடனே ஒரு 10 தோப்பு கரணம் போட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா டீச்சர் என்ன செய்கிறாங்க, தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பசங்க வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா, உன் பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு சாமி நல்லா வேண்டிட்டு போப்பா, அப்போ தான் எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் ஒரு ரீசனே இருக்குங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தோப்பு கரணம் அப்படின்னாலே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது, அது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமையுதுங்க. தோப்பு கரணம் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கால்களை வந்து விரித்து வச்சுட்டு, ரைட் ஹேண்டு வச்சுட்டு லெஃப்ட் மடலையும், லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் மடலையும் பிடிச்சிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு 5 ஒரு 50 வரைக்கும் தோப்பு கரணம் போடலாம். இந்த தோப்பு கரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 வந்து நீங்கள் தோப்பு கரணம் போட்டிங்கன்னா, நம்ம உடலில் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோப்பு கரணம் போடுவதன் மூலமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த காது மடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மடலில் வந்து என்னென்னா, உங்கள் அக்குப்ரெஷரில் பாயிண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த காது மடலில் இருக்குது. ஸோ இந்த மடலில் நம்ம வந்து என்னென்னா, இப்படி நம்ம லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகி, உடலில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளிப்படவும், நல்லா அது நல்லா ஆக்டிவேட்டடாக நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த தோப்பு கரணம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், டைரெக்டாக இந்த காதை வந்து இப்படி தொட்டு நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கலாமே, ஏன் நம்ம தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு கேட்கலாங்க. என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, தோப்பு கரணம் போடும்போது நம்ம காதில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ஒரே அளவு இருக்காது, மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அதிகமான ஒரு ப்ரெஷர் கொடுப்போம், அடுத்த வாட்டி பார்க்கும்போது குறைவான அளவில் ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ இதனால் என்னென்னா, காது மடலில் இருக்க அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு, உடலில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒன்று ஆக்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதை செய்வதன் மூலயமாக முட்டி வலி வராதுங்க, முட்டி வலி வராது, இடுப்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், பேக் பெயின் வராமலும் தடுக்கின்றன. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்பாங்க, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது டாக்டர், வயிறு தொப்ப குறையிறதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. நீங்கள் டெய்லி ஒரு 5 ஒரு 50 தோப்பு கரணம் போட்டுடுவாங்களேன், ஒரு கண்டிப்பாக வந்து 1 உங்களுடைய வயிறு நல்லா குறையிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது மட்டுமல்ல, தோப்பு கரணத்தினால வந்து என்னென்னா, உங்களுடைய பிரெயின் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது, மூளை வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டு நல்ல ஆக்டிவேட்டடாக இருக்கும், சோர்வை போக்குகிறது. நீங்கள் சில விஷயங்கள் படிக்கிறது வந்து வேகமாக படித்து கொள்ளலாம். இதனால தான் வந்து ஸ்கூல் டே பசங்களுக்கும் என்ன செய்வாங்க டீச்சர்லாம், ஒரு பையன் கிளாஸ் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான் அப்படின் போது, இல்லைன்னா ஒழுங்காக படிக்கல அப்படின்னா, தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மூளை வந்து நல்லா ஆக்டிவேட்டடாக இருக்கும், நம்ம மெமரி பவர் அதிகப்படணும் சரிங்களா. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த தோப்பு கரணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைகிறதுனால, நீங்கள் இதை ஸ்டிமுலேட் பண்ணுவதனால உங்களுக்கு மெமரி பவர் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் நேரங்களில் இந்த தோப்பு கரணம் போடக்கூடாது. காரணம் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையானது சுருங்கி விரியும். ஏன்னா இங்கே தோப்பு கரணம் போட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, சுருங்கி விழியும். ஸோ அந்த நேரங்களில் கண்டிப்பாக வந்து தோப்பு கரணம் போடக்கூடாது. ப்ரெக்னன்சி டைமில் வந்து முதல் 7 பெண்கள் இந்த தோப்பு கரணம் போடக்கூடாதுங்க. 7 அப்புறம் வந்து நீங்கள் தோப்பு கரணம் போடலாம். டாக்டர், எனக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 7 அப்புறம் நீங்கள் தோப்பு கரணம் 5 ஆரம்பிக்கல 5 டெய்லி போட்டுட்டு வாங்கலை, கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி வருங்க. ஏன்னா வந்து இது உங்களுக்கு இந்த குழந்தையை வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த தோப்பு கரணம் உள்ள பயனுள்ளதாக அமைகிறது. நன்றி.